பொறுக்கித்தனத்திலயும் புறம்போக்குத்தனத்திலயும் பிஹெச்டி முடிச்ச ரெண்டு பசங்க ஒரு பொண்ணை விரட்டி விரட்டி லவ் பண்றானுங்க. இதே கதையை தமிழ் சினிமால எடுத்திருந்தா அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்னு தெரியும். ஆனா இது உலக சினிமால. சோ இந்த ஸ்டோரியில என்னென்ன ட்விஸ்ட் நடந்திருக்கு, அண்ட் அந்த பொண்ணு அந்த ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தனை செலக்ட் பண்ணாலா, இது எல்லாத்தையுமே காமெடியா சொல்ல ட்ரை பண்ண படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஹலோ தேர், திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃப்ளீக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2016 வின்சென்ட் கோக்கோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆஃப் உல்ஃப்ஸ்ன்ற ஒரு மாண்டரின் படத்தை பார்க்க போறோம். சரி, இப்போ அவங்க வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா சார்லியை காட்டுறாங்க. இவன் இந்த கதையோட ஒன் ஆஃப் த ஹீரோ. இவன் ஒரு ஹேண்டிகேப், அதனால ஊர்ல இருக்க எல்லாருமே இவன் மேல கொஞ்சம் சிம்பத்தியா இருப்பாங்க. அவன் திருவுல வந்தாலே வணக்கம் வைப்பாங்க. அவன் ஏதாவது கடையில பொருள் வாங்கினா அதுக்கு காசு வாங்கிக்க மாட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இவன் ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா பையன் பண்றது எல்லாமே தில்லுமுள்ளல தான். அவன் ஒரு டாக் பிரீடிங் ஹவுஸ் வச்சிருப்பான். அதுக்கு ஒரு டாக் தேவைப்படும், அதனால ரோட்ல சுத்திட்டு இருக்க டாலர் போட்ட நாயை திருடிப்பான். அந்த டாகோட ஓனர் வந்து கேட்டா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சமாளிச்சிருவான். அது குட்டி பொண்ணா இருந்தா கூட சரி, அந்த டாக் எடுத்துட்டு போயிட்டு பிரீடிங் ஹவுஸ்ல வச்சு கட்டு போட்டுட்டு இருப்பான். ஆனா கால எந்த காயமே இருக்காது. அவனோட அசிஸ்டன்ட் ஏன்னா அதுக்கு கட்டு போறீங்க அப்படின்னு கேட்பான். டே, அப்பதான் அந்த நாயை பார்க்க வரவங்களுக்கு இந்த நாய்க்கு அடிபட்டு இருக்கு போல அப்படின்னு சிம்பத்தி ஆவாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து ஏகப்பட்ட காசு நம்ம கறக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இந்த பக்கம் பார்த்தா நடுமண்டல நாகப்பாம்பு படையெடுத்த மாதிரி ஒரு ஆர்சல் வச்சிருக்கவன் தான் இன்னொரு ஹீரோ. எப்பவுமே பயங்கர தௌலத்தை தான் சுத்திட்டு இருப்பான். ஏன்னா இந்த வில்லேஜோட தலைவனே இவன் தான். சோ அவனை தட்டி கேட்க யார் இல்லைன்ற தைரியத்துல அப்படி சுத்திக்கிட்டு இருப்பான். ஆனாலும் அவன் நல்லவன் தான். கடையில மாமூல் வாங்குறது, குழந்தைகள்ட்ட வம்பழுக்கிறது, அந்த ஊருக்கு டூரிஸ்டா வரவங்களோட நிம்மதியை கெடுக்கிறது, இதுதான் அவனோட ஃபுல் டைம் ஜாபே. அந்த பிரீடிங் ஹவுஸ்க்கு மூணு லேடிஸ் வருவாங்க. மூணுமே பயங்கரமான பணக்கார வீட்டு ஆன்டிஸ். அவங்கள்ட்ட அவன் வச்சிருக்க நாயை பத்தி ஏகப்பட்ட பிட்டு போட்டு கத்த கத்தையா காசு கறந்துருவான். அப்புறம் அந்த மூணு ஆன்டிஸும் இடத்த காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரீடிங் ஹவுஸ்க்கு ஒரு லேடி அவரோட டாகோட வருவா. ஏன்னா அவ கொஞ்ச நாள் ஊருக்கு போக போறா, அது வரையும் அந்த டாக சார்லி தான் பாத்துக்கணும்னு சொல்லி விட்டுட்டு போறான்னு வருவா. சார்லிக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, கவலையே படாத அவன் நாய்க்குட்டியை நான் புள்ள மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நாயை வாங்கிப்பான். அந்த பொண்ணு அந்த பக்கம் போன உடனே வேற ஒரு பிரீடருக்கு போன் பண்ணி, நல்ல இளங்கன்று 3 வயசு தான் இருக்கும், உன்னோட ஆம்பளை நாய்க்குட்டியை கொண்டு வந்தீங்கன்னா சம்பவத்தை நடத்தி பல குட்டிகள் பிறந்தவனே ஷேர் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுவான். இப்ப அந்த ஊரோட தலைவன் விர்ச்சுவல் ரியாலிட்டி கிளாஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு விஆர் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வேற மாதிரி படத்தை வெறித்தனமா உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து அவனை கூப்பிட்டு, எத்தனை நாள் தான் வெறுக்கு வெறுக்கு அந்த மாதிரி வீடியோவே பாத்துட்டு இருப்ப, பேசாம உன்னோட அத்த பொண்ணு அருக்கானியை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்ப அந்த அருக்காணி வீட்டுக்கு வரா, அவ பத்த பல்லெல்லாம் கரைபிடிச்சு போய் ஒரு கிராமத்தா மாதிரி இருப்பா. ஒரு மீன் கொண்டு வந்துருப்பா, அது அவனோட அம்மாட்ட கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு போயிடுவா. நானே ஆங்கில படத்தை பார்த்துட்டு அதுல வர அழகான பொண்ணு மாதிரி எவ்வளவு கிடைப்பாளான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா அருக்கானியை கட்டிக்கோ, ஆயாவை கட்டிக்கோன்னு கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. நீ தேடுற மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைக்க மாட்டாடா அப்படின்னு அவனோட அம்மா சொல்றாங்க. இப்ப ஹீரோயினியோட என்ட்ரி. ரொம்ப நாள் கழிச்சு அவன் இந்த ஊருக்கு வந்திருப்பா. அந்த ஊர்ல இருக்க வயசு பையன் முதற்கொண்டு வயசான கிளவ வரையும் அந்த பொண்ணு பின்னாடி தான் சுத்தோனுங்க. அப்ப சார்லியோட டாக் பிரீட் ஹவுஸ்க்கு வரா. அங்க இருக்க நாய் எடுத்து கொஞ்சிட்டே இருக்கும்போது சார்லி அந்த பொண்ணுட்டு வந்து கடலை போட ஆரம்பிக்கிறான். உட்டா பேசிட்டே இருப்போம் போலன்னு அந்த பொண்ணு ஒரு பேப்பர் எடுத்து இதுல இருக்க அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்பா. சார்லி இங்கதான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு கை காட்டுவான். ஆலவர சாமின்னு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிடறான். அடுத்த சீன்ல அந்த பொண்ணு கடையில பல வாங்கிட்டு இருக்கும்போது ஊரோட தலைவன் வழக்கமா மாமூல் வாங்குற மாதிரி அந்த கடைக்கு வரான். அந்த கடைக்காரன்ட்ட அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு பழங்கள் எல்லாம் ஃப்ரீயாவே வாங்கி கொடுத்துருவான். இப்ப அந்த சீஃபோட அத்த பொண்ணு அருக்கானி அவனை கூப்பிடுறா. ஹீரோயினி வாங்க போல, அவங்களதான் கூப்பிடறாங்க அப்படின்னு கூப்பிடுவா. அங்க வந்தா என்ன பிளேடு போட்டே சாவடிச்சிடா, அதனால உனக்கு மீன் வேணா நீ போய் வாங்கிக்கோ, நான் வரல அப்படின்னு சொல்லிடுவான். அருக்கானிக்கு ஹீரோயினி மேல சம காண்டா இருக்கும். ஏன்னா சீஃப் ஹீரோயினியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்கல, அதனால ஹீரோயினி போய் மீன் கேட்டா பயங்கரமா அசிங்கப்படுத்தி அவளை அமுச்சு விட்டுருவா. அடுத்த சீன்ல அருக்கானிக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வரும்னு பாத்ரூம்க்கு போவா. அந்த பக்கம் வந்துட்டு இருந்த ஹீரோயினி பாத்ரூமோட டாப்பா லாக் பண்ணி, அது ஒரு பிளாஸ்டிக் பாத்ரூம் தான், அதை எட்டி உதச்சே சாச்சு விட்டுருவா. பயங்கர கழிஜா அந்த பாத்ரூம் வந்து வெளியே வருவா. அதுக்குள்ள ஹீரோயின் அந்த இடத்த விட்டு எசைடுவா. இது எல்லாத்தையுமே சீஃபோனோட ஆளுங்களும் ஒரு இடத்துல மறந்து நின்று பாத்துட்டு இருப்பானுங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அக்கௌண்ட்ல சுத்தமா பேலன்ஸே இருக்காது. சரி, பஸ்ல ஏறி வீட்டுக்கு கிளம்பலாம்னு போவா. அந்த பஸ்ல கிரெடிட் கார்டு மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவானுங்க, பணம் கொடுத்தா வாங்க மாட்டானுங்க. இவட்டது அக்கௌண்ட்ல பணமே இருக்காதுல, அதனால டிரைவர் பிடிச்சி இவ்வளவு பயங்கரமா திட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு சீஃப் வரா, அவனோட கெத்த காட்டுறான், ஹீரோயினியை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றான். அதனால நீங்க நைட்டு டின்னருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவா. அவனு நான் வரேன், வந்து உனக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு தரேன் அப்படி சொல்லி வண்டி எடுக்க சொல்லுவான். இப்ப ஹீரோயினி சார்லியோட வீட்டை கிராஸ் பண்ணி அவரோட வீட்டுக்கு போறா. சார்லி பயங்கர பிஸியா இருக்கான், வேலையை முடிச்சுட்டு வந்து ஹீரோயினியை பார்க்கான்னு வரும்போது அவரோட பாதையை ஒரு பாம்பு மறைச்சிருக்கும். இப்ப பாருங்க, ஹீரோயை சேர்த்தன ஒரு குச்சி எடுத்து பாம்பை விரட்டி விடுவான். ஆனா அந்த பாம்பு போற மாதிரி போய் அவன் பேண்ட்டுக்குள்ள வந்து பூந்துக்கும். அப்புறம் அது கடிச்சனால மயக்கம் போட்டுறான். திரும்ப அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயினி அவனோட கண்ணு மூடி நிக்கிறா. இவ்வளவு கஷ்டப்பட்டு என்னோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, இன்னைக்கு நைட் என்னோட டின்னருக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்கறா. அவனு சிரிச்சுக்கிட்டே வரன்னு சொல்லிடுறான். இப்ப சார்லி நைட்டு டின்னர்ல அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சுட்டு இருக்கான். அந்த ஊரோட தலைவனு அவளுக்கு ஒரு டிஷ் செஞ்சு தரத்துக்காக மீன் கடைக்கு போய் மீன் நல்லா பர்ச்சேஸ் பண்றான். ரெண்டு பேருமே நல்லபடியா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க செஞ்சு வச்சு இந்த டிஷ் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோயினியை பாக்கிறதுக்காக வராங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் கையில ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வரானுங்க. அவன் சார்லி கிட்ட சொல்றான், இது அவ ஃபர்ஸ்ட் வாட்டி குடிச்சா முறைப்பா, ரெண்டாவது வாட்டி குடிச்சா சிரிப்பா, மூணாவது வாட்டி குடிச்சுட்டா நம்மள கட்டி அணைப்பாடா அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேருமே ஒரு முடிவோட தான் அந்த வீட்டுக்குள்ள வரானுங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் ஹீரோயினிட்ட கொடுத்துட்டு அந்த ஊர் தலைவன் அவன் கொண்டு வந்து இந்த மீன் எடுத்துட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினி இந்த பாட்டில் வித்தியாசமா இருக்கேன்னு அந்த சரக்கை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறா. அது அந்த மாதிரி மேட்ருக்கு யூஸ் பண்ற சரக்குன்றதை கண்டுபிடிச்சா. இப்ப அந்த ஊர் தலைவன் உனக்கு எப்படி சமைக்கிறது கத்து தரவா அப்படின்னு கூட்டு போறான். ஆனா அதுக்குள்ள
சார்லி அவனுக்கு வலிப்பு வந்த மாதிரி நடிச்சு ஹீரோயினிய ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். இதனால அந்த மீன் துண்ட கீழே மேலையும் போட்டு சமைக்கிறான். இப்ப எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டாங்க. அந்த அழுக்கான கறித்துண்டை மட்டும் சார்லிக்கு சாப்பிட கொடுக்கறான். இப்ப அவன் எதையும் மறந்துடுவான், எந்திரிச்சு போய் எடுத்துட்டு வரலான்னு போகும்போது சார்லி அவங்க ரெண்டு பேர்த்தோட பிளேட்டையும் இடமாத்திடுவான். அவன் திரும்பி வரும்போது பிளேட் இடமாட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். அதனால ரெண்டு பேருமே நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு அடிச்சுக்கிறானுங்க. ஹீரோயினிய ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி வாடா சரக்கடிக்கல அப்படின்னு அவளோட கிளாஸ் எடுத்து சேஸ் அடிப்பா. அப்புறம் ஒரு பெக்க கல்ப அடிச்சிருவா. அவனுக்கு இன்னும் குடிக்காம வச்சிருப்பானுங்க. அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமா திட்டுறா. ஃபர்ஸ்ட் சிப்பு வேலை செஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேர்த்தையும் முறைக்கிற அப்படின்னு அவனுங்களும் சரக்கடிப்பானுங்க. அவன் வேக வேகமா அடுத்த ரவுண்டு குடிச்சிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அவனுக்கு ரெண்டு பேருமே கிளாஸ்ல சரக்க ஊத்திட்டு ரெண்டாவது பெக்கு வேலை செஞ்சிருச்சுரா அவ சிரிக்கிறா அப்படின்னு சேஸ் அடிச்சுட்டு அவனுங்களும் கல்ப அடிச்சிடறானுங்க. அடுத்து மூணாவது ரவுண்டு மூணு பேருமே கிளாஸ்ல சரக்க ஊத்திட்டு ஒன்னா சேஸ் அடிச்சு குடிச்சிடறாங்க. ஹீரோயினி ஸ்டெடியா இருக்கான. ரெண்டு பேருமே கொலக்கொலன்னு ஆயிரானுங்க. அவனுங்க ரெண்டு பேருமே மயங்கி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் குடிச்சது சரக்கு இல்ல டீனா ஹீரோயினி சொல்றா. இப்ப ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு பெட்ரூமுக்கு போலான்னு போய் வேற வேற இடத்துல விழுந்து கிடப்பானுங்க. ஹீரோயினி அவ கையில லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒருத்தனுக்கு இஸ்மார்க் வச்சு விடுவா. இன்னொருத்தனுக்கு செக்ஷன் கப் வச்சு கடிச்ச மாதிரி தழும்பு ஏற்படுத்தி விடுறா. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேருமே கண்ணு முழிக்கிறானுங்க. பார்த்தா ரெண்டு பேருக்கிட்டயுமே லேடிஸ் இன்னர் இருக்கும். ரெண்டு பேருமே மனசுக்குள்ள நைட்டு நம்ம நினைச்சபடிதான் போயிருக்கு போல அப்படின்னு ஹாப்பியா ஆறானுங்க. இப்ப ரெண்டு பேருமே அந்த பொண்ணை தேடி வீடு ஃபுல்லா சுத்திட்டு இருக்கானுங்க. அப்போ ஒருத்தனை பாத்துக்கிறானுங்க. அப்புறம் ரெண்டு பேருமே நைட்டு அவ ஏன் கூடாண்டா இருந்தான்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே அதுக்கான எவிடன்ஸ் எடுத்து காட்டிக்கிறானுங்க. இப்படி பேசிட்டே இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளயும் கை கலப்பாயிடுது. அந்த வீட்டு டிவியில அவங்க ஊர் ஸ்மாக்டவுன் ஓடிட்டு இருக்கும். அதுல வர மாதிரியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்ல மூணு பேருமே டாக்டரோட கிளினிக்ல இருக்காங்க. அந்த பொண்ணு ரெண்டு பேர்த்திட்டையும் சொல்றான் நான் பிரெக்னண்டா இருக்கேன், இந்த விஷயத்த டாக்டர் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அப்ப சரி அதுக்கு காரணம் யாருன்னு நீயே சொல்லிரு அப்படின்னு ஊர் தலைவன் கேக்குறான். அதுக்கு ஹீரோயினி சொல்றான் நேத்து நைட்டு நானும் போதில தான் இருந்தேன், அதனால கண்டிப்பா நீங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தனா தான் இருக்க முடியும். சோ நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தலாம் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அந்த ஊர் தலைவர் சொல்றான் இந்த கிராமத்துல உன்னால டிஎன்ஏ டெஸ்ட்ல எடுக்க முடியாது. சார்லி சொல்றான் வேணும்னா ஒன்னு பண்ணலாம், நம்ம ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தரோட குழந்தை தான் அது. சோ ரெண்டு பேர்த்துல யார் அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்றாலோ அவங்களுக்கு அந்த குழந்தை அப்படின்ற டீலுக்கு வரானுங்க. சார்லி தன்னோட விசிட்டிங் கார்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறான். ஊர் தலைவர் அவனோட தங்க வச்ச கல்வி கொடுத்துட்டு இப்போதைக்கு இதை வச்சுக்க ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடறான். இதுல ஹீரோயினி தான் அப்பாடா ரெண்டு அடிமை சிக்கிடுச்சுன்னு ஹாப்பியா இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோயினி ஒரு டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஒரு டாக்ஸிக்கார வருவான், அந்த பொண்ணை பார்த்து வந்து வண்டியில் ஏறு அப்படின்னு கூப்பிடுவான். அவனை பார்த்தாலே ஹீரோயினிக்கு அவன் நல்லவ மாதிரியே தெரியாது. அதனால அந்த வண்டியில் ஏறாமலே நிப்பா. இப்ப அந்த பக்கம் சார்லி வருவான். இந்த டாக்ஸிக்காரனையும் சார்லியும் அவன் கோல் மட்டி விட்டுருவான். அவன் சார்லி அடிக்கலன்னு போகும்போது சார்லி அவன் நொண்டிக்கால நல்லா வச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். ஹீரோயினி அதை பார்த்து ஷாக் ஆறா. இப்ப ஊர் தலைவன் அந்த ஸ்பாட்டுக்கு வர இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துறன்ற பேர்ல அந்த டாக்ஸிக்காரன்ட்ட இவனுக்கு தெரிஞ்ச குரங்கு வித்தை எல்லாம் காட்டுவான். ஆனா அந்த டாக்ஸிக்காரன் சிம்பிளா அவன் மூஞ்சில ஒரே ஒரு குத்து குத்தி விட்டுறான். அப்படியே கட் பண்ணா மூணு பேருமே ஹீரோயினோட வீட்டுல இருக்காங்க. ஊர் தலைவன் மூக்கு உடஞ்சது பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சார்லி பயங்கரமா சிரிச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினி சார்லியை கொஞ்சம் மாறி போய் அந்த மூக்கை சரிப்படுத்துவா. அது சமய வலிக்கும் அதுல துடிச்சிட்டு இருப்பான். சார்லி அதை பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பான். இப்ப ஹீரோயினி சார்லியை பிடிச்சிருவா. உன் கை காலம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன்டா ஊர் முன்னாடி ஊனமா நடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சார்லி அவன் கழுத்துல போட்டிருக்க செயினை பிடிச்சிக்கிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு சின்ன வயசுல பைலட் ஆகணும் தான் ஆசை, அதனால என்னோட அப்பா எனக்கு ஒரு ஏரோப்ளேன் கீச்சன் வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு நான் செம்ம ஹாப்பியில் அதை வாங்க போகும்போது தான் எனக்கு ஊனமாயிடுச்சுன்னு ஒரு மொக்க கதையை சொல்றான். இப்ப என்னோட கை கால் சரியானதுக்கு காரணம் அந்த கடவுள் தான். இது மொக்க கதையாவே இருந்தாலும் ஹீரோயினி இதை கேட்டு அழ ஆரம்பிச்சிடறா. உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு புரியுது, உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும், என்னமா பண்ண போற அப்படின்னு அந்த ஊர் தலைவன் கேக்குறான். அடுத்த சீன்ல ஊர் மக்கள் முன்னாடி சார்லிக்கு அந்த ஹீரோயினி அக்குபஞ்சர் வைத்தியம் பண்ண போறா. எல்லா மக்களும் பாத்துட்டு இருக்காங்க. அக்குபஞ்சர் ஊசி எடுத்து சார்லியோட மண்டையிலே அவ இறக்குறா. அப்ப ஏகப்பட்ட ரத்தம் வருது. அந்த மக்கள் எல்லாம் ஏன் சார்லிக்கு ரத்தம் வருது அப்படின்னு கேக்குறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரு கெட்ட ரத்தம், அதை கண்டுக்காதீங்க. அடுத்து வித்தையை பாருங்க சார், பாப்பா கைத்து மேலே நடக்க போறா. சீச்சி ஏதோ உளரம் பாரு, சார்லியோட கால அந்த பாப்பா சரிப்படுத்த போறா அப்படின்னு ஊர் தலைவர் எல்லாத்துட்டையும் சொல்றான். இப்ப அந்த அக்குபஞ்சர் ஊசி எடுத்து அந்த பொண்ணு சார்லியோட காலிலே ஓங்கி ஊத்துறா. அந்த வழி தாங்க முடியாம அவன் எந்திரிச்சு கையாமையான கத்தி ஒரு குங்ஃபு போஸோட நிக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சார்லிக்கு கால் சரியாயிடுச்சு அப்படின்னு கத்துறாங்க. இப்ப சார்லிக்கு ஒரு அம்மா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. எனக்கு தான் கால் சரியாயிடுச்சு, எதுக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னு கேட்பான். நான் ஒன்னும் நீ ஊனமா இருக்கன்றதுக்காக உனக்கு அதெல்லாம் தரல, இந்த ஊர்லயே நீ ஒருத்த மட்டும்தான் உத்தமனா இருக்கு, அதனாலதான் இதை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றான். சார்லிக்கு அதை கேட்டவொடனே ஒரு மாதிரி ஆகுது. அடுத்த சீன்ல அந்த பிரீடிங் சென்டர்ல தான் எல்லாரும் இருக்காங்க. அங்க இருக்க ஒரு நாய்க்குட்டி இப்ப குட்டி போடுது. இதை பத்தி தான் போன்ல ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட டீல் போட்டிருப்பான். அவனுக்கு திரும்ப கால் போட்டு நாய்க்குட்டி எல்லாம் பிறந்துருச்சு வேணும்னா வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டுட்டு சார்லியோட அசிஸ்டன்ட் இந்த நாய் நமக்கு ஏகப்பட்ட காசு தரும், எதுக்காக அவன்கிட்ட தூக்கி கொடுக்குற அப்படின்னு கத்துறான். சார்லி அவன்கிட்ட நம்ம இனிமேல் நல்ல வழியில சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனோட அசிஸ்டன்ட் கெட்டப்லாம் மாத்திட்டு அதுக்கு வேற ஆளை பாரியா நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு கீழே இறங்குறான். இந்த டைம்ல பணக்கார வீட்டு ஆண்டி சார்லியோட கடைக்கு வராங்க. சார்லி வெளியே போறனை பார்த்து உங்களோட டொனேஷன் எல்லாம் திருடிட்டு போறான் அவனை புடிங்க அப்படின்னு கத்துவான். இப்ப அந்த மூணு ஆண்டி அவனை புடிச்சு குழந்தை கட்டுறாங்க. இப்ப ஹீரோயினியும் அவளோட குழந்தையும் ரெண்டு பேருமே மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே அவளை கூட்டிட்டு யோகா கிளாஸ் போயிட்டு மாறி மாறி யோகா செய்ய வைக்கிறானுங்க. கிறிஸ்மஸ் டைம்ல அவளுக்கும் அவளோட குழந்தைக்கும் ஏகப்பட்ட கிஃப்ட் ரெண்டு பேருமே தரானுங்க. அவளும் ரெண்டு பேருக்கும் ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுப்பா. அந்த ஊர்ல ஒரு விஷ் மரம் இருக்கும். அந்த மரத்துல எது எழுதி போட்டாலும் உண்மையா நடந்துடும் ஒரு நம்பிக்கை.
இருக்கும். சோ ஹீரோயினி அவளுக்கு நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் எழுதி அந்த மரத்துல கொண்டு போய் போட்டுருவா. அந்த ஊர் தலைவர் தான் அங்க இருப்பான். ஹீரோயினி கிட்ட என்ன எழுதி போட்டேன்னு கேட்டா அவ சொல்ல மாட்டா. அடுத்த சீன்ல ஊர் தலைவர் அந்த பொண்ணோட வீட்டுல இருக்கும்போது ஒரு அக்ரிமெண்ட் எடுத்து படிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஹீரோயினி வயிற்றுல வளர உண்மையான குழந்தையோட அப்பா கிட்ட அவரோட 18 வயசு வரைக்கும் குழந்தை தங்க கூட வளரட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தை யார் கூட போகுதுன்ற டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பா. ஊர் தலைவர் அதை படிச்சு சார்லி கிட்ட சொல்றான், அப்ப நம்ம ரெண்டு பேருமே அந்த குழந்தைக்கு அப்பா இல்லையா, எனக்கு சமக்கோ வருது, வா அவள்கிட்ட போய் என்னன்றத கேட்டு வந்துடலாம் அப்படின்னு சார்லி சொல்றான். டே முட்டாள, அவன் நம்ம ரெண்டு பேர்த்தையும் யூஸ் பண்ணிருக்காடா, அதனால நாம அவளை யூஸ் பண்ணுவோம், இவளுக்கும் இவளோட புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனை போல, அதனாலதான் இவளை அவன் தேடிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை நாம இவளை அவன்கிட்ட காட்டி கொடுத்துட்டா அவன் நமக்கு கத்த கத்தையா பணம் தருவான். இப்ப சார்லி சொல்றான், லைஃப்ல ஒரு தடவையாச்சும் நல்லவனா இருக்கான்னு பார்த்தேன், ஆனா அவ உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா, நீ சொல்றதாண்டா சரி அப்படியே பண்ணுவோன்னு அடுத்த நாள் காலையில ஹீரோனியோட ஹஸ்பண்ட் கிட்ட போறானுங்க. அவன்கிட்ட ஒரு வெயிட் அமௌண்ட் பேசி டீல் போட்டுக்கிறாங்க. அதுபடி இவனுக்கு ரெண்டு பேருக்குமே 10-10 மில்லியன் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் செக் எழுதி கொடுக்கறான். சோ இவனுக்கு ரெண்டு பேருமே கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு இருக்க இடத்த இவனுக்கு காட்டி கொடுக்கறானுங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து அவ ஒய்ஃப் கிட்ட பேசுறான். அவளும் கன்வின்ஸ் ஆயிட்டு போகும்போது சார்லி கிட்ட அந்த குட்டினைய நல்லா பாத்துக்கோ, இப்ப அந்த ஊர் தலைவன் கிட்ட என்னோட விஷயம் அந்த மரத்துல எழுதி போட்டிருக்கேன், இனிமே என்னால இங்க இருக்க முடியாது, டெய்லி போய் எனக்காக அந்த மரத்திட்ட வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி மனசோட தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டு அவ போறா. அவ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் சார்லி அந்த குட்டி நாயை எடுத்துட்டு போய் அந்த நாயோட ஓனர் கிட்டே ஒப்படைச்சிட்டு வந்துடுறான். அது ஃபர்ஸ்ட் சீன்லேயே சார்லி கிட்ட என் நாய் எங்க அங்குன்னு கேட்ட அந்த குட்டி பொண்ணுதான். இப்ப அந்த ஊர் தலைவன் அவளுக்காக வேண்டிக்கலான்னு அந்த மரத்துக்கிட்ட போறான். அங்க ஹீரோயினியோட வேண்டுதல் லெட்டர் கீழே கிடக்கிறத பாக்குறான். அதுல அவ என்ன எழுதிருக்கானா, சார்லியும் சரி ஊர் தலைவனும் சரி அந்த குழந்தையோட அப்பா இல்லைன்னு அவங்களுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அவங்க என்னை விட்டு போகாம பாத்துக்கோ, ஏன்னா அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் முழுசா நம்புறேன், என் குழந்தைக்கு ஒரு நல்ல காட் ஃபாதரா இருப்பானுங்கன்னு. அதை பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்றான். அன்னைக்கு நைட்டு போன் போட்டு சார்லிக்கு இந்த விஷயத்த சொல்றான். உடனே ரெண்டு பேருமே பப்ல மீட் பண்ணி அவளை தேவையில்லாம சந்தேகப்பட்டமோ அவளை நம்ம கூடயே வச்சு நல்லா பாத்துருந்துக்கலாம், அவ நம்ம ரெண்டு பேத்தையுமே விட்டு பிரிஞ்சனால கண்டிப்பா நம்ம ரெண்டு பேத்தையுமே மிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானுங்க. சரி வா ரெண்டு பேருமே போய் சரக்கு அடிக்கலான்னு பப்புக்குள்ள போறானுங்க. அங்க ஹீரோயினோட ஹஸ்பண்டோட அசிஸ்டன்ட்ட பாக்குறானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் மாதிரியும் அவனு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ரெண்டு மாடல்ஸ் இருக்காளுங்க. அவங்க கிட்ட தாயன் அழுகுறான்றதுக்கான ரீசனை சொல்றான். என் பாஸ் ஒரு மிருகம், அவன் ஒரு சைக்கோ, தன்னோட குழந்தையை ஆப்பிரிக்கால நடக்கிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக தானம் பண்ண போறானா, அதுவும் சும்மாலாம் கிடையாது, ஏகப்பட்ட காசு வாங்கிட்டு, எவனாவது பெத்த குழந்தையே எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக விற்பானா, அவன் கூட வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அழுவ ஆரம்பிக்கிறான். இதை எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் ஓட்டி கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்புறம் தான் அவனுக்கு ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கானுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சோ ஹீரோயினியை அவன் இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு ஐடியா பண்றானுங்க. அவனுங்களே ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறானுங்க. அதுல இருக்க மேட்டரை மூந்து பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வில்லனோட வீட்டு டோரை தட்டலான்னு போகும்போது இது ஒர்க் ஆகாம ரெண்டு பேத்துக்கும் டவுட் வந்துடும். சோ அந்த பாத்திரத்தோட மூடிய திறக்கிறானுங்க. ரெண்டு பேருமே அந்த மூந்து பார்த்து கீழே விழுந்துறானுங்க. முடிச்சு பார்த்தா ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கானுங்க. நல்லவேளை ஹீரோயினோட ஹஸ்பண்ட் அந்த வீட்டுல இருந்து இப்பதான் கிளம்பி இருப்பான். இப்ப அந்த வீட்டோட வேலைக்கார எதுக்குடா ரெண்டு பேரும் உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதை நாங்க ரெண்டு பேரும் டாய்லெட் போயிட்டு வந்து சொல்லவா அப்படின்னு கேக்குறானுங்க. போய் தொலைங்கடா, மேலதான் டாய்லெட் இருக்குன்னு அந்த வேலைக்காரன் சொல்றான். மேல போகும்போது ரெண்டு பேருமே ஹீரோயினிய கண்டுபிடிச்சானுங்க. அவளை கூட்டிட்டு கீழே வந்துட்டு இருக்கும் போது வேலைக்காரன் எப்படி சமாளிக்கிறதுன்னு ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பானுங்க. பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் கொண்டு வந்து வந்து அந்த பாத்திரத்துல இருக்க மயக்கம் போற விஷயத்த மூந்து பார்த்து அந்த வேலைக்காரன் கீழே விழுந்திருப்பான். அப்பாடா இதுதான் சரியான டைம்னு அவளை கூட்டிட்டு கார்ல போய் ஏறாங்க. அவளுக்கு பிரெக்னன்சி பெயின் வந்துருது. சோ ஸ்ட்ரைட்டா டாக்டர் தான் கூட்டி போறானுங்க. ஆனா அந்த டாக்டருக்கு பிரசவம் பார்க்க தெரியாதுன்னு சொல்றான். அந்த ஊர் தலைவனோட அம்மாவும் அங்கதான் இருப்பா. எனக்கு ஓரளவு பிரசவம் பார்க்க தெரியும் அப்படின்னு அவ சொல்றான். எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன் கேட்பான். நான் அரகுறையா ஒரு வாட்டி டிஸ்கவரி சேனல்ல இதை பத்தி பாத்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். எனது டிஸ்கவரி சேனல்ல அதுல பாம்பு முட்டை போறதையும் குரங்கு குட்டி போறதையும் தானே காட்டுவாங்க. என்னவோ பண்ணுங்க, பிரசவத்தை ஒழுங்கா பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலோட டோரை சாத்திட்டு யாரும் உள்ள போகாத மாதிரி வெளியே உட்காந்து செஸ் விளையாண்டுருப்பானுங்க. இப்ப அந்த இடத்துக்கு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்தாடுறான். எங்கடா என் ஒய்ஃப் அப்படின்னு கேட்பான். எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா விளையாடிட்டு இருப்பானுங்க. அப்ப சரி நான் உள்ள போய் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் உள்ள போவான். இப்ப ஊர் தலைவர் எந்திரிச்சு போய் நீ உள்ள போக கூடாது அப்படின்னு தடுப்பான். ஆனா அந்த பொண்ணு பிரசவலையில கத்துறது வெளியில இருக்க எல்லாத்துக்குமே கேக்குது. அதை சமாளிக்கிறதுக்காக அவனோட கேம கலைக்கிறானுங்க. இப்ப அவன் கடுப்பாயிட்டு எல்லாத்தையுமே கீழே தள்ளி போட்டு உடைக்கிறான். இப்ப ரெண்டு கேங்குக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. சார்லி அந்த ஊர் தலைவனும் அவனுக்கு பக்கத்துல இருக்கிற பத்தியும் வாங்கடா அடிக்கலாம் அப்படின்னு சொல்றானுங்க. அவனுக்கு ரெண்டு பேருமே போய் அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனா ஈஸியா அவனுக்கு ரெண்டு பேத்தையும் அடிச்சு போட்டுறான். எங்கடா மிச்ச ரெண்டு பேரும் அப்படின்னு பாப்பான். பார்த்தா சார்லி ஊர் தலைவனும் அந்த பில்டிங் குள்ள போய் கதவை சாத்துவானுங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஓடி வரத்துக்குள்ள கதவை சாத்தி முட்டு கொடுத்து நின்றுட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணுக்கு இப்ப பிரசவம் நடக்குது. டாக்டர் ஊர் தலைவனோட அம்மாவும் புஷ் புஷ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டுட்டு இவனுக்கு ரெண்டு பேருமே கதவை போட்டு புஷ் பண்ணுவானுங்க. இப்ப அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவனுக்கு ரெண்டு பேர் தான், நம்ம நாலு பேர் ஒரே ஐடியா இடிச்சு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லுவான். இப்ப நாலு பேருமே அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவானுங்க. ஆனா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவ கிட்ட போக விடாத மாதிரி ரெண்டு பேருமே அவனோட காலை மாறி மாறி பிடிச்சிக்கிறானுங்க. ரெண்டு பேருமே வில்லன்ட்டு அடி வாங்கிட்டு வழியில கத்திட்டு இருப்பானுங்க. அந்த பொண்ணு பிரசவ வழியில பயங்கரமா கத்திட்டு இருப்பா. ஒரு கட்டத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி அந்த குழந்தைய பெத்தெடுத்துறா. இப்ப அந்த குழந்தை பிறந்து அழுக ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லாருமே அடிக்கிறது நிறுத்திடுறானுங்க. அவனுங்க எல்லாத்தோட மூஞ்சிலயும் ஒரு சிரிப்பு வருது. சார்லிக்கு அது ஆம்பளை குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு பையன் பிறந்துட்டான் அப்படின்னு கத்துறான். என்னது உன்னோட பையனா அப்படின்னு ஊர் தலைவன் கேக்குறான். அவன் என்னோட பையன்டா அப்படின்னு அவன் சொல்றான். டே ரெண்டு பேருமே வாயை மூடுங்கடா, இதுக்கிட்ட அடுத்தவன் குழந்தைக்காக இப்படி அடிச்சுக்கணும்
நீ அவன் மூஞ்ச பாருடா என்னோட குழந்தைடாவன் அப்படின்னு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்றான். இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறானுங்க. சார்லி தான் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். போலீஸ் வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு அவன் ரீசன் கேக்குறான். எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என் லாயர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றான். அவனோட அசிஸ்டன்ட் தான் லாயர், வேற யாரும் கிடையாது. ஆனா அவனுக்கு தான் இவன் கூட வேலை செய்யதே பிடிக்கல, அதனால ஒரே அந்தர்பல்ட்டி அடிச்சிடறான். போலீஸ் கிட்ட இவனை பிடிங்க சார், இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார், குழந்தைய கடத்துவான் கை குழந்தைய, காட்டு மிராண்டி, என்னடா முறைக்கிற, உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, நான் கோர்ட்டுக்கு வந்து இவனுக்கு எதிராக சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கூட்டு போறாங்க. அடுத்த சீன்ல சார்லி கிட்ட ஒரு நாயை கொடுத்துட்டு போனால அந்த பொண்ணுக்கும் சார்லிக்கும் லவாங்கி லவாங்கி ஆயிடும். அப்புறம் ஊர் தலைவனுக்கும் அவனோட முறை பொண்ணு அருக்காணிக்கும் லவாங்கி லவாங்கி ஆயிடும். இனிமே ஹீரோயினி அவளோட குழந்தைக்காக வாழ போறா. இப்ப எல்லாருமே குரூப்பா நின்று ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹவுஸ் ஆஃப் ஃபுல்ஃபுன்ற இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த மூவில வர எல்லா காமெடியுமே எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, ஆனா கண்டிப்பா எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு இடத்துல சிரிக்க வச்சிருவாங்க. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஏன்னா நாங்க கண்டிப்பா வீடியோ போறதை நிறுத்த போறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.